விளையாட்டுலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு மீரா. நான் உன்னை ரொம்ப சகிச்சுக்கிட்டேன். நீ எல்லையை மீறினதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தல மீரா, எல்லையை மீறினா எப்படி இருக்கும்னு நான் இனிமே உனக்கு காட்டுறேன் மீரா. பாண்டி, என்ன விஷயம்? அம்மா போதும், இந்த விளையாட்ட நியாயமா ரொம்ப விளையாடியாச்சு. இப்ப நான் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் போக முடியும். சரி எது தவறு எதுன்னு நான் எந்த வித்தியாசமும் பார்க்க போறதில்ல. எந்த வழி என்னை வெற்றி பக்கம் கூட்டிட்டு போகுதோ அந்த வழியில தான் நான் போவேன். இங்க பாரு, நானும் ஜெயிக்கணும் தான்ப்பா விரும்புறேன். என்ன பண்றது, நீ எது செஞ்சாலும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு செய். காத்து ரொம்ப பலமா நமக்கு எதிரா வீசிட்டு இருக்கு. அம்மா, மரத்துல இருந்து உதிர்ற இலைங்க தான் காத்த பார்த்து பயப்படும், மலைங்க இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் என் தரப்புல ரொம்ப கவனமா இருப்பேன். எனக்கு உங்களோட துணை மட்டும் இருந்தா போதும். ஆமா, நீ என்ன பேசுற, என்ன கேட்டுட்டு இருக்க? உங்க அம்மாவோட கொஞ்ச துணை இல்ல, முழு துணையும் எப்பவுமே உன் கூட இருக்கும். இப்ப நீ இத மட்டும் சொல்லு, நான் என்ன செய்யணும்? மீரா, அட என்னாச்சுமா? அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு என்னால நீங்க எல்லாரும் பஞ்சாயத்துல ரொம்ப அவமானப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. அம்மா என்ன நம்புங்கம்மா, நான் காரணமே இல்லாம பஞ்சாயத்தை கூட்டவே இல்லை. பாண்டி உண்மையிலே அந்த ஆளுக்கு லஞ்சத்தை கொடுத்தது. நான் மீரா, எந்திரி. பாண்டி தப்பு பண்ணிட்டான்னு எனக்கும் தெரியும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் மீரா, எந்த விஷயத்தையும் நீ முழுமையா நம்புற வரைக்கும் உன்னோட வாயை நீ திறக்கவே மாட்டேன். தேவையில்லாம என் பசங்க ஒருத்தரை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல பஞ்சாயத்துல நான் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா உன்னுடைய வார்த்தை அப்புறம் அந்த போட்டோவை தவிர நம்ம கிட்ட வேற எந்த ஆதாரமும் இல்ல. அவ்வளவு பெரிய உண்மையை நிரூபிக்கணும்னா அதுக்கு ஆதாரம் வேணும் மீரா. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், பாண்டி நிச்சயமா அந்த ஆளுங்களெல்லாம் பொய் சொல்ல வச்சிருப்பான், அதோட அவங்க மனசையும் மாத்திருப்பான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மைக்குதான் நீ துணையா நிக்கிற, எந்த சமயத்திலயும் தோல்வியை ஏத்துக்காம தைரியமா இருக்க. அம்மா, உண்மைக்கு துணையா இருக்கிறத உங்ககிட்டயும் அண்ணன் கிட்டயும் தான் நான் கத்துக்கிட்டேன். எப்படி வலுவா இல்லாம இருக்க முடியும்? என்ன நம்புங்க, நான் என்னைக்குமே உண்மைக்குதான் துணை போவேன். இந்த அம்மா என்னைக்குமே உனக்கு துணையா இருப்பேன்.